நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோ இல்ல, ஆனா ஒருத்தரோட லைஃப்ல ரியலா நடந்த ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட்ட வீடியோவா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வீட்டுல தனியா இருக்கிற ஒருத்தர் நைட் டைம்ல போர் அடிக்கவே பக்கத்துல இருக்கிற ஒரு சில்ட்ரன் பார்க்குக்கு போய் அங்க இருக்கிற ஸ்லைடு மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ல உட்காந்து செல்போன்ல அவருக்கு பிடிச்ச ஃபேமஸான பாட்டோட லிரிக்ஸ் எடுத்து ஜாலியா பாட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Siapa yang nampak sifat aku, Syul? இந்த வீடியோல ஒருத்தர் கொஞ்ச நாளா நைட் நேரங்கள்ல வீட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேக்குறத நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கான காரணம் புரியாம முழிக்கிறவரு வீட்டுக்குள்ள செட் பண்ணிருக்கிற சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜஸ செக் பண்றாரு. அதுல அவரோட குழந்தைங்க தூங்குற பெட்ரூமோட சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அந்த ரூம்ல இருக்கிற பாத்ரூமோட லைட் அமானுஷ்யமா தன்னால ஆஃப் ஆகி ஆனாக அடுத்ததா அவரோட குழந்தை பெட்ல இருந்து தன்னால எந்திரிச்சு அதோட கண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் தெரியற மாதிரி மேல ரூஃபையே பாத்துட்டு இருந்தது. அந்த குழந்தைகிட்ட என்ன விஷயம்னு கேட்டப்போ தூங்கிட்டு இருக்கும் போது அதோட காலை பிடிச்சு யாரோ இழுத்த மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்லியிருந்தா. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த ரூம்ல இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ கேஷுவலா செக் பண்ணவருக்கு பயங்கரமான ஷாக். அந்த குழந்தை சொன்ன மாதிரி நிஜமாவே கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒன்று அதோட காலை பிடிச்சு இழுத்திருந்தது. அமெரிக்காவில் பிறந்து ஜப்பான்ல செட்டில் ஆன ஒருத்தர் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஜப்பான்ல செட்டில் ஆகிறதுக்காக வர்றவங்களுக்கு அங்கே வீடு வாங்குறது விற்கிறது மாதிரியான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரீசெண்டா ஒரு கிளையண்ட்டுக்கு காமிக்கிறதுக்காக ஜப்பான்ல இருக்கிற ஒரு வீட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. Here's what $760 gets you in Fukuoka, Japan. Now today we have a classic Japanese home, starting with a very nice tatami room. This house will run you a monthly rent of Junimonen. This four-bedroom home is in a wonderful location, 3-minute walk away from a supermarket, electronics store, and convenience stores. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவரு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆக அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் டோருக்கு பின்னாடி ஒரு ஆள் நிக்கிற மாதிரி அமானுஷ்யமான உருவம் தெரியுது. ஆனா ஒரு செகண்ட் அவரு கேமராவை பான் பண்ணிட்டு திரும்பவும் பார்க்க அங்க அந்த உருவம் இல்ல. அதே போல அந்த கிளாஸ் டோருக்கு பின்னாடி போய் பார்த்தப்பவும் அங்கேயும் யாருமே இல்ல. இந்த வீடியோல அவரு ஆக்சிடென்டா கேப்சர் பண்ண அமானுஷ்யமான உருவம் ஒரு ரியல் கோஸ்டா இல்ல வேற எதுவுமா உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
நீங்க அடுத்து பார்க்க போற இந்த வீடியோ இந்தோனேஷியால ஒரு வில்லேஜ்ல ரோட் சைட்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில ரெக்கார்ட் ஆனது. இதுல நைட் ஷிப்ட முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்திருந்தது. அவரு இருட்டான பாத வழியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்ச தூரம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. தனியா அந்த பாதையில போகும்போது எந்த ஒரு உருவத்தையும் கவனிக்காத அவரு அப்புறமா சிசிடிவி கேமராவில அந்த அமானுஷ்யமான உருவத்தை பார்த்துட்டு ஷாக் ஆயிருந்தாரு. நீங்க அடுத்து பார்க்க போற ரெண்டு வீடியோவுமே ஆபீஸ்லயும் வீட்லயும் செட் பண்ணிருந்த சிசிடிவி கேமராவில நைட் டைம்ல ரெக்கார்ட் ஆனது. இதுல ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிற ரெண்டு பேர் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல ரெண்டு ட்ரீஸ்க்கும் இடையில ஒரு மனுஷ முகம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒருத்தர் கேஷுவலா செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணது. இதுல அவருக்கே தெரியாம ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு. அது என்ன, எந்த டைம் லைன்ல வருதுங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.